வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது பெருசாக நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா என்கிட்ட ப்ராப்பராகிட்ட வெஜிடபிள்ஸ் இல்லை. ஃப்ரிட்ஜில் இருந்து சின்ன சின்ன பிட் அண்ட் பீசஸ் வெஜிடபிளை வச்சு சப்பாத்தியும் ஒரு வெஜிடபிள் குருமாவும் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் வந்து சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு தாளிச்சிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாடின வெஜிடபிள், கொஞ்சம் பீன்ஸ் எல்லாம் வாடிடுச்சு, அதனால தான் மொத்தமாக கட் பண்ணி இவ்வளோதான் என்கிட்ட வெஜிடபிளே இருக்குது. ஃபுல்லாக காலி. நீ ஒரு நாலு கத்திரிக்காய், ஒரு பூசணிக்காய் இல்லை, சின்ன இந்த பம்ப்கின்னு, அவ்வளோதான் இருக்குது. மற்றபடி வெங்காயம், தக்காளி எதுவுமே இல்லை. இன்றைக்கி தான் வந்து க்ரோசரி ஷாப்பிங் போகணும். ஸோ இங்கே பாருங்கள், வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன வெங்காயம் இருந்துச்சு அதை கட் பண்ணியிருக்கேன். பீன்ஸு, பொட்டேட்டோ, பீட்ரூட். நீங்கள் இதில் வந்து கேரட்டு, காலிஃப்ளவர், பட்டாணி அதெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. நான் இருக்கிறத வச்சு போடப்போகிறேன். இது தனித்தனியாக ஃப்ரை பண்ணணுன்னா அவசியமே இல்லை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதை ஒன்றா போட்டுடலாம். ஏன்னா இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம், அதனால் தனித்தனியாக. தக்காளி இருந்தால் தக்காளி கூட ஒன்று நீங்கள் போட்டுக்கலாம். இந்த கிரேவி வந்து ரொம்ப சிம்பிள், ஆனால் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு வந்து மெயினாக நல்லாயிருக்கும். ஸோ எதை போடுறது, எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு மொத்தமாக போட்டுட்டு ஒரு 5 நிமிஷமாவது அதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த வெஜிடபிள்ஸுக்கு வந்து ஒரு பச்சை வாடை இருக்கும், அந்த ஸ்மெல் வந்து போகணும். அது வந்து ராவாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால 5 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவர் போயிடுச்சு இன்றைக்கி, ஃபுல்லாக பவர் கட்டுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் மிக்ஸி யூஸ் பண்ண முடியாது. அதனால் நான் இந்த கிரேவியில் வந்து தேங்காய் பால் தான் விடப்போகிறேன். அதனால் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பொடி, உப்பு, கரம் மசாலா பொடி, சில்லி பவுடர். ஸோ இவ்வளோ போட்டிருக்கேன். யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னு மட்டும் சொல்லிடுறேன். இப்போ இதெல்லாம் போட்டிருக்கேன்ல, போட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துருவேன். அதுக்கப்புறம் அரப்பு போடுவேன். என்ன அரப்புன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், சோம்பு, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலைன்னா தெரியும்ல உங்களுக்கு, இந்த பொரிகடலை, இது இதில் கொஞ்சோண்டு திக்னஸுக்கு. ஸோ இவ்வளோத்தையும் நைஸாக அரைச்சிருவேன். ஒரு 1/2 கப் தேங்காய், 1-2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் போல் பொட்டுக்கடலை நைஸாக அரைச்சி இது வெந்துரும்ல, வெந்ததுக்கப்புறம் அதை போட்டு கொதிக்க வச்சுருவேன். ஸோ இன்னைக்கு அரைக்க முடியாத காரணத்தினால நான் வந்து இது வெந்தவுடனே தேங்காய் பால் விட போகிறேன், அதனால் கரம் மசாலா பவுடர் போட்டேன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிடலாம். தேங்காய் பால் விடுறதுனால நான் அதிகமாக வந்து தண்ணி விட போகிறதில்ல, ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட போகிறேன். விட்டுட்டு திக்னஸுக்கு வந்து இது வெந்த ஒன்று காணிக்கிறேன் என்ன பண்ணுவேன்னு. ஏன்னா வந்து தேங்காய் பால் ஸ்டியூ வந்து சப்பாத்திக்கு அந்தளவுக்கு எடுபடாது, அது வந்து இடியாப்பம், ஆப்பம் அதுக்கு தான் நல்லாயிருக்கும். அதனால் இதை நான் ஒரு திக் ஸ்டியூவாக தான் வைக்க போகிறேன். அது நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு காணிக்கிறேன். ஸோ மொதல் வந்து இது வந்து ஒரு 4 விசில் மூடி வச்சு எடுத்துடுறேன். ஸோ இப்போ வெஜிடபிள்ஸ் வெந்துடுச்சா, நான் வந்து இதில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பாலும் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கலந்து வச்சுருக்கேன். அது வந்து எதுக்குன்னா திக்கனிங் கொடுக்கறதுக்கு. ஓகே, இப்போ வந்து இது வந்து திக்காகட்டும். இது கார்ன்ஃப்ளவர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தண்ணியாக இருக்காது, உங்களுக்கு திக்காகிடும். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட வெஜ் ஸ்டியூ, வெஜ் குருமான் பண்ண ஆரம்பித்தது, இப்போ வெஜ் ஸ்டியூ ஆயிடுச்சு.